குற்றச்சாட்டு சசிகலா அவங்களுக்கு மேல வைக்கிற மாதிரி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்க முடியாது சார், அதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. அதுக்காக தான் அதே சொத்து அளவுக்குல, அதுக்காக தான் இதுக்காகத்தான் போய் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்காங்க. இதை பற்றி நான் எப்படி பார்க்குறது? ஏமாத்தினதுனால தான் வந்து அதனால சார், ஏன் அது ஒன்று ஒரு விஷயத்துக்காக அது இல்லை இல்லை, அது ஒரு விஷயத்துக்காக மட்டும் அல்ல, உங்களுக்கே தெரியும் நல்ல அரசியலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவர்களுக்கு இந்த கேஸ் வரல அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அது அது முடிஞ்சு போச்சு, அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டுவிட்டதால் அந்த கேஸ் மூடப்பட்டது என்பது சரியான ஒன்று. உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்னு நம்புறீங்களா? நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. நியாயம் கிடைச்சிருச்சு, தீர்ப்பு முதல்ல நான் நியாயம் கிடைச்சாலும் உதவி செய்யறதா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா ஸ்டாலின், நாங்கள்லாம் அந்த ஒரே ஃபேமிலியாக இருந்தவங்க. நாங்கள் கலைஞர் இருந்தபோது கலைஞரையாவுக்கிட்ட பேசுவதும் அவர் படங்களுக்கு பாடல் எழுதுவதும் இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த ஃபேமிலியில் நமக்கு தொடர்பு இருப்பதும் அது வேறு, தொடர்புங்கிறது வேறு, அந்த கட்சிங்கிறது வேறு. என்னதான் இருந்தாலும் நான் எந்த காலத்திலும் கட்சியிலே இல்லை. எனக்கு பிடித்தது இந்த தெய்வத்தின் இந்த ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தால் அது எந்த பக்கத்தில் இருக்கோ, தெய்வத்தை நம்புகிறவர்கள், தெய்வத்துக்கு யார் அதிகமாக பூஜை பண்ணுறாங்களோ, அது தெய்வ நம்பிக்கை உள்ள காரணத்தால் அதில் வந்து சேரக்கூடிய. திராவிட மாடல் எப்படி பார்க்குறீங்க? மாடல் தெரியல, என்ன மாடல் தெரியும் சார் அந்த கார், எனக்கு எந்த மாடல் திராவிட மாடல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாடல்ங்கிறது சொல்ல சார் 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 தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாடல்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை போடக்கூடாது, அது தமிழில் ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு மாடல் சொல்லக்கூடாது இல்லையா, மாடல் மாடல்ங்கிறதுக்கு என்ன தமிழ்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ அதாவது ஆளுநர் குறித்து ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? தமிழ்நாடு நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நான் பாக்குறது. இல்ல இல்ல, என்ன அவருக்கு வாய்ந்தவர் இயக்குனர் அப்படி இல்ல, மியூசிக் டைரக்டர். நீங்க தமிழ்நாடுங்கிற பேர் வாங்குறதுக்கு தான் பெரியவங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க, அவர் உயிர விட்டாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு என்ற பெயரை வச்சு தான் காமராஜரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாடு என்று அறிவித்தார். தமிழ்நாடுன்னு அறிவிச்சாங்க, கவர்னர் சொன்ன மாதிரி இல்லை. ஆனால் வைக்கணுங்கிறதுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான் அவர் சொன்னது தெரியும். கண்டிப்பாக இதற்கு தமிழகம் என்றே வைத்தாக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை அவர்கிட்ட வரல. ஒரு சஜஷனாக சொல்லும்போது ஏன் தமிழகம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு அனுமானத்தை தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இதை வைத்தே ஆக வேண்டும்ன்றது மேல்சபையில் தீர்மானம் போட்டு வைக்கணுங்கிறதுக்காக சொல்லலைங்கிறத நீங்களே எல்லோரும் புரிஞ்சுருக்கீங்க. அதனால் அது ஒரு பேச்சு, ஒரு ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் தவிர, தமிழகம் அப்படி தென்னகமானது இன்ப தமிழ்நாட்டின் சிமையிலேன்னு வந்து தமிழகம்லாம் பாட்டெலாம் வந்திருக்கு, நிறைய பாடல்கள்லாம் வந்து பாரதிதாசன் பாடலில் இருக்குது, பாரதியார் பாட்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் தமிழ்நாடு என்ற பெயருக்காகத்தான் போராடிகள், தமிழ்நாடு என்று வைப்பதில் தவறே கிடையாது, அதை தொடர்வதில் எந்த வித தவறு கிடையாது. அது கவர்னர் சொன்னது அவருடைய ஒப்பீனியன் தான் சொல்கிறத சட்டத்தை அவர் சொல்ல, இப்படி தான் வைத்தாக வேண்டும் என்ற சட்டம் அவர் சொல்லலை. திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா பொறுத்த வரையில் கொள்கை முரண்பாடுகள் நிறைய இருக்குது. ஆமாம், அதாவது இவங்க கொள்கை வேறு, அவங்க கொள்கைகள் இருக்குது. நீங்கள் அண்ணா வழியிலிருந்து கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறீங்க, கலைஞர் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீங்க, பெரியார் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சேர்ந்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா, அந்த கட்சியில் தான் இதுவரை இருப்பேன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க இந்த கொள்கை முரண்பாடுகள்? சார், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ அதை நான் தான் சாப்பிடுவேன். நீங்கள் வந்து வெறும் ப்ரெட்டு சாப்பிட்லாம், நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லாம், நீங்கள் வந்து வேறு வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்லாம், அது உங்கள் இஷ்டம் சார். பாரதிய ஜனதா தொடர்ந்து பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒரு இதுதான் இருக்குது, நீங்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நான் வந்து தெய்வம் தான், மற்றவங்களாம் தனிப்பட்ட முறையில் போட்டால் எதுவும் தனி ப்ரெஸ் மீட்டு தான் போட்டு பேசுவாங்க. ஏன்னா வந்து ஒருவரிலே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. எதனால் எதற்காக சொல்லக்கூடிய கருத்தில் பெரிய முரண்பாடு இருக்குது. திராவிடம் என்பது வேறு, அவங்க கொள்கை வேறு, சரி, பாரதிய ஜனதாவுடைய கொள்கை வேறு. நான் பாரதிய ஜனதா கதை முரண்பாடுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு முரண்பாடான்னு வச்சுக்கங்களேன், எனக்கு பிடிச்சது பாரதிய ஜனதா. எனக்கு சாம்பார் சாதம் கலைஞர் கொள்கையை ஏற்றுக்கிறீங்க, பாரதிய ஜனதா வந்து கலைஞர் கொள்கையை ஏற்றுப்பாங்களா? எனக்கு தெரியும், அவங்கள கேளுங்க சார், நீங்கள் அவங்கள கேளுங்க. பாரதிய ஜனதா சேர்ந்தவர் தானே? ஆமாம், நான் அண்ணா அவர்களுடைய கொள்கையை ஏற்றுப்பாங்களா, பெரியார் அவருடைய? ஏன் ஏற்றுக்கணும் அவங்க? உங்களுக்குன்ற கொள்கை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வீட்டுக்காரமாக எப்படி நீங்கள் பணிஞ்சு போகிறீங்களோ, உங்கள் அண்ணனுக்கு எப்படி பணிஞ்சு போகிறீங்களோ, அது உங்கள்கிட்ட மக்கள், உங்கள் அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நான் பணிஞ்சு போக முடியாது. கொள்கை வேறு, குடும்பம் வேறு, குடும்பம் எல்லாம் ஒன்று தான். நம்ம எப்படி ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே இந்தியாஸு சொல்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு வந்து எல்லாமே ஒன்று என்று நினைத்தால் தான் மக்களோட மக்கள் ஒரே ரேஷன். இது யாருமே ஏற்றுக்கலாம் விட்டுருவோம், நான் அந்த நிலைமையில் நான் இல்லை சார். நான் இன்றைக்கு சட்டம் போட்டு கங்கை பேர சொல்லுகிறேன், அதை விட்டு விடுவோம், இன்றைக்கு இருந்து ரத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறைவேறுமா? இதெல்லாம் நடக்குமா?
நான் எனக்கு பிடித்த கொள்கையில எனக்கு பிடிச்சல அதெல்லாம் வழியில நான் போறேன். அவர்கள் நட்பர்களாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்களோட நட்போடு உறவோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த இடத்துல எங்க வீட்டில் நான் போய் சாப்பிட்றேன், உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட வரல. இளையராஜா அவர்களும் தொடர்ந்து நீங்களும் வந்து ஆரம்பத்தில் பாடல்கள் எது உங்க கேமரா பாடும்பொழுது இல்லை இல்லை இதெல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. இல்லை 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 எல்லாமே இருக்கு. பாடல்களில் உங்களை பற்றி வந்து ஒரு விமர்சனம் பிச்சை எடுத்து பாடினார்கள் அப்படி சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்தது. ஆமாம், அந்த இடத்துல கோபம் வந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்னைக்கு பெரிய இடத்துல நிற்கிறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா அவங்க பற்றி அவங்க எப்படி அசைக்கப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வார்கள். அது அதெல்லாம் சொன்னால் பல மீடியா ஆட்களுக்கு குத்து சார். அதனால் நம்மளாம் மீடியா ஆட்கள், நீங்களாம் நல்ல ஒற்றுமையாக வந்திருக்கிறீங்க. ஒருத்தர் வேறு யாராவது மீடியா ஆட்களை திட்டினா மீடியாவை அவர் திட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பெருசுப்படுத்தி போடுவீங்கிறதுனால அதுக்கு பதில் சொல்ல தயாராக. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நீங்கள் பயணிச்சுருக்கீங்க, சமூக தன்மை வாய்ந்தவர். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து விஜய் அவர்களுக்கு மாற்றப்படுதாக இருக்கிறது. சுப்ரீம் சூப்பர் ஸ்டார் பெருசா இல்லை சூப்பர் ஸ்டார் பெருசா சரத்குமார் சார் சார் வேண்டாம் சார் பெருசா எப்படி பார்க்குறீங்க? அதை நான் என்ன சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார்லாம் வச்சாச்சு, புரட்சி தலைவர் இல்லை, எம்ஜிஆர் இப்போ இல்லை, நடிகர் தலைவரும் சிவாஜி அப்பாவும் இல்லை. அதனால் ஒருத்தர் வந்து இப்போ புரட்சி தலைவர்னு எடுத்துக்க சொல்லுங்கள், ஒருத்தர் நடிகர் தலைவர்னு வச்சுக்க சொல்லுங்கள். இருக்கிறவங்க பட்டத்தை வாங்கிக்கிட்டோம், இருக்கிறவங்க பட்டத்துக்கு நிலையாக இருக்கேன், அந்த பட்டத்தை வாங்க மாட்டேன். அது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் இருக்கிறது, இப்போ புரட்சி தலைவர் இல்லை, அதனால் புரட்சி தலைவருங்க பட்டத்தை வச்சுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் சார். புரட்சி தலைவருங்க பட்டத்தை அவர் வச்சுக்க சொல்லுங்களேன் சார், அவர் இல்லை. இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எதுக்கு நீங்கள் திருடி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சொல்லுங்கள். எதுக்கு நடிகர் தலைவர்னு வச்சுக்கல ஒரு ஆள் வச்சுக்கோங்க, சிவாஜி அப்பா இல்லை வச்சு வச்சுக்கோங்க. எதை பட்டத்தில் ஒன்றும் இல்லை சார், மனுஷன்கிட்ட தான் ஒன்று இருக்குது, மனுஷன்ட்ட தான் இருக்குது எல்லாமே. அதனால் பட்டங்கள் வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இசைஞானின்னு வாங்கியிருக்காரு பட்டம், அவர் மரியாதையாக வச்சுருக்கிறாங்க சமாச்சாரம். நடிகர் விஜய் அஜித் இரண்டு இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க, அது வெங்கட் பிரபு சார் தான் இயக்க போகிறான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது எப்போ நடந்தது? அந்த அது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்குது, அதுக்கான கதையை அவர் ரெடி பண்ணிட்டே இருக்கார். எல்லாரும் ஒன்றா தான் இருக்கேன் சார், வெளியில் தான் வந்து உங்களுக்கு இப்போ தனித்தனியாக தெரியுது தவிர. இதே விஜயும் அஜித்தும் இப்போ ஹாலிடேக்கு துபாய் போக போகிறாங்க, யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா போக போகிறாங்க ரெண்டு பேரும், தெரியுமா உங்களுக்கு ஃபேமிலியோட? அஜித் நானே துபாயில் அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியோடு இருந்திருக்கேன். இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்க நிகழ்ச்சியில் இல்லை, ரெஸ்ட்டுக்கு போய் அந்த ஓய்வு வரது, நண்பர்கள் பேசி பழகிறது, அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. நீங்கள் தான் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர நடிகர்கள் அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க.